ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு தந்தபாணி. சின்ன நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம். ஸோ போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம், சீவகனுக்கு அவருடைய ஆசிரியர் அவர் கற்ற கல்வி கேள்வி ஞானங்கள் அனைத்தையும் வந்து போதித்த பிறகு உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். ஸோ அது வரைக்கும் போன பதிவில் பார்த்துருந்தோம். இந்த பதிவில் அப்படி என்ன அவர் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னும், அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. ரைட், சரி. இப்படி ஆசிரியர் வந்து இங்கே தான் ஓமைகளுக்கு ஒரு இதுவும் இல்லையா, அதாவது பயங்கர அழகாக சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அப்படின்னா, நல்ல கூரிய ஒளிவடைத்த வாளை உடைய சீவகனை தன்னுடைய தோழர்கள் மத்தியிலிருந்து பிரித்து அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சோலை போல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து அந்த ஆசிரியர் சீவகனை வந்து அழைச்சிட்டு போகிறார். போன உடனே அங்கே பார்த்தோம்னா, அரசர்கள் அனுப்பக்கூடிய ஒற்றர்கள் யாராவது அந்த இடத்துல சுற்றி இருக்காங்களா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு, ஒற்றர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் நல்லா தீர ஆராய்ஞ்சு தெரிஞ்சதற்கு பிறகு நல்ல பூ விரித்த தவிசின் மேல் அமர்றார். தவிசு அப்படின்னு சொன்னால் இருக்கை அப்படின்னு அர்த்தங்க. பூ விருத்த தவிசின் மேல் அவர் வந்து உட்கார்றார். உட்கார்ந்துட்டு சீவகனை பார்த்து சொல்கிறார், நான் இப்போ சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தையுமே நீ வந்து நல்ல கவனத்தோடு வந்து பொறுமையாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாபெரும் உலகத்தையும் தன் ஒரு குடைக்கு கீழ் வைத்து ஆண்ட ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியான அந்த ராஜா. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அழகுக்கு இன்னொரு ஒப்பே வைக்க முடியாத அளவுக்கு சீரும் சிறப்பும் வாய்ந்த மனையாள் இருந்தால் அவள் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் விசையை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த பராக்கிரமசாலியான அந்த வீரக்கழல் அணிந்த ராஜா தன்னுடைய அமைச்சனே தன்னை கொல்ல வரப்போகிறான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச உடனே தன்னுடைய நரமாச கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனையாளை பாதுகாக்க வேண்டி ஒரு மயிர்பொறியில் அமர்த்தி அவளை வந்து அந்த மயிர்பொறி இயக்கி அவளை வந்து தப்பிக்கிறதுக்கு அனுப்பிடுறான். அப்படி அந்த மனையாள அனுப்புனதற்கு பிறகு தெளிவற்ற மனமுடைய அறிவற்ற மந்திரியின் கையால் அவளுடைய சூழ்ச்சியினாலையும் அந்த அரசன் கொல்லவும் படுறான். இப்படி மன வருத்தத்தோடு அந்த மயிர்பொறியில் ஏறி போன அந்த பெண்ணினுடைய அந்த மயிர்பொறி எங்கே போய் இறங்குது அப்படின்னு சொன்னால், பிறர் புக அஞ்சும், அதாவது யாரும் போகிறதுக்கு பயப்படக்கூடிய பிறர் புக அஞ்சும் சுடுகாட்டில் போய் அந்த மயிர்பொறி அப்படிங்கிறது இறங்குது. இந்த உலகத்தையே விலைகூறு அளவுக்கு விலை மதிக்கத்தக்க இருக்கக்கூடிய ஒரு முத்தை வந்து எப்படி ஒரு சங்கு வளம்புரி சங்கு வந்து எப்படி ஒரு முத்தை வந்து உருவாக்குதோ பெற்றெடுக்குதோ அப்படிங்கிற போல், ஒரு பிறைநிலாவே போல் இருக்கக்கூடிய குளிர்ந்த பிறைநிலா போல் இருக்கக்கூடிய மிகுந்த அழகான ஒரு குழந்தைய ஒரு கூணி கொண்ட உருவம் கொண்டு ஒரு தெய்வத்தினுடைய துணையால் அந்த விசையை அப்படிங்கிறவ பெற்றெடுக்கிறா. பெற்றெடுத்த உடனேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த அந்த தெய்வம் இருக்கு இல்லையா, கூணி உருவம் கொண்ட தெய்வம், அந்த தெய்வம் வந்து தன்னுடைய மேடையில் வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு போகுது. அதாவது பூக்கள் பரவி இருக்கக்கூடிய அந்த மேடையில் வந்து அந்த குழந்தைய வைக்க தன் அந்த குழந்தையினுடைய தாயான விசையை என்ன வேண்டிக்கிற அப்படின்னு சொன்னால், நான் புரியும் நல்லறங்கள் என் மகனை காக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் வேண்டிக்கிறார். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நல்ல தன்னுடைய இருப்பிடமான அந்த வானத்தை முழுநிலவு வந்து விட்டு போட்டு இந்த மொத்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் பறந்து விரிஞ்சு ஒரு கூடை போல் இருக்கக்கூடிய ஒரு பூமிக்குள்ளே வந்து அந்த நிலவு வந்து தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு அந்த பூமிக்குள்ளே வந்தார் போல் இருந்தது. அதாவது ஒரு ரத்தனம், ஒரு மணி, அது வந்து சுடுகாட்டில் இருந்தாலும் அதற்குண்டான மரியாதை அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அதற்கு மாற்றாக இருந்தது அந்த குழந்தைய அந்த இடத்துல பார்க்குறதுக்கு அப்படின்னா என்ன, அந்த குழந்தை அது ராஜா குழந்தை, அது சுடுகாட்டில் இருக்கிறதுக்குண்டான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல கிடையாது. தவிர அந்த மணிக்கு ஒப்புக்கு மீறி இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் பயங்கர ஒரு பாப்புலரான ஒரு சூப்பராக இருக்குது அந்த குழந்தை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை சுடுகாட்டில் வந்து பிறந்து அந்த இடத்துல இப்படி தனியாக படுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குறைவற்ற நிறைவுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தது அந்த குழந்தை அப்படின்னு சொல்ல, இதை சொல்லும் பொழுது கூடவே அப்படியே அடுத்து சொல்கிறார், சிறந்த தவமுனிவன் ஒருவன் கூறியது போல நல்ல மலர் மாலை அணிந்த வேளுடைய கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன் தன்னுடைய இறந்த மகனை கொண்டு வந்து அந்த மேடை மேலே வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து வாரி அணைச்சி இப்படி மேலே எடுக்க, சரியாக அந்த நேரத்தில் அந்த குழந்தையும் தும்மை அங்கிருந்த அந்த மறைந்திருந்த அந்த கூணி உருவம் கொண்ட அந்த ஒரு தெய்வம் அந்த குழந்தையும் வாழ்த்த, இந்த வாழ்த்தொலி கேட்டுட்டு அந்த கந்துக்கடன் ஆகிய வணிகன் வந்து அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து அது வருத்தமே உருவாக கொண்டிருந்த தன்னுடைய மனையாள்கிட்ட, இந்த மாதிரி முனிவருனுடைய வாக்கின்படி நமக்கு குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுக்க, கடல் போல் பிறகிய விருப்பத்தோடு அந்த குழந்தையும் வாங்கி அவ அள்ளி அணைச்சி அந்த குழந்தைய வளர்க்கிறா. இது எப்படி இருந்தது, இந்த ஆசிரியர் சொல்லக்கூடியதில் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால்,
கரிய நிறமுடைய கண்ணன் கர்ணனுக்கு அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தெல்லாம் எப்படி எடுத்து சொன்னாரோ அதுபோல் சீவகனுக்கு தன்னுடைய ஆசிரியர் இப்படியெல்லாம் சொல்ல சீவகனுக்கு ஒரு சந்தேகம். என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அத்தகைய பெரியோன் யார் அப்படின்னு கேட்கும்போது, அது யார், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தைய சொன்னீங்களா, அவன் யார் அப்படின்னு கேட்க ஆசிரியர் சொல்கிறார், அவன் நீயே அப்படின்னு சொல்ல, கேட்டவுடனே அந்த ஒரு ஒரு ஷாக், அது தாங்க முடியாமல் சீவகன் வந்து என்ன ஆயிடுறான், மூர்ச்சியாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு, நல்ல பல வாசனை பொருட்களாலான குழம்பினை அவன் மேலே தெளித்து அவனை வந்து அந்த மயக்கத்திலிருந்து நீட்டி வெளியெடுக்கும் பொழுது மயக்க நிலை முழுக்க தெளிஞ்சு தன்னுடைய சுயநினைவு வந்ததுக்கு பிறகு மிகுந்த ஆழ்ந்த துக்கத்துக்குள்ளே சீவகன் போகிறான். அதாவது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த துக்கத்துக்குள்ளே சீவகன் போய் கண்ணில் தரதாரையாக தண்ணி வந்துட்டு சீவகன் அப்படி உட்காந்துட்டுருக்க ஆசிரியர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே என் போன்றோர்கள் முன் செய்த ஏதோ ஒரு பாவத்தின்பால் தான் நீ வந்து இப்படி ஒரு கஷ்டப்படுற, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் எப்படி ஒரு ஒட்டுறவு பாருங்களேன், அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, சம்மந்தமில்லாத ஆள் கஷ்டப்படுறதுக்கு நான் செஞ்ச பாவம் தானோ உன்னே கஷ்டப்படுத்துதுன்னு, இவ்வளோ ஒரு மனசனுடைய அந்த இலகுத்தன்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆசிரியர் சொல்கிறார், நீ இன்னைக்கு துன்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு நான் முன் செய்த ஏதோ ஒரு பாவம் தான் காரணமோ என்னவோ, ஆனால் நீ வந்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்குது, அதனால் நினைக்கும் பகைவன் இன்னும் இருக்கின்றான், அதனால் அணிமணி பூண்ட அந்த பெண்கள் போல புலம்பி அழுவிறதை நிறுத்திட்டு நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்ல, சீவகன் வந்து பயங்கர கோபம் கொண்ட சிங்கக்குட்டி போல் அப்படி சீறி பாய்ந்து எழுந்து கடல் போல் அவனுடைய சினத்தை வந்து அப்படியே வெளியே காட்டவும் தன்னுடைய அம்பையும் வில்லையும் எடுத்து, கட்டியங்காரனை நான் இப்போவே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய முகமும் கண்களும் அப்படியே சிவந்து இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு எப்படின்னா காலன் யமதர்மனே முன்னம் வந்தது போல் இருந்ததான் பார்க்குறதுக்கு. ஆசிரியர் வந்து டக்குன்னு சீவகனை தடுத்து நிறுத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத நீ வந்து இப்போ கேளு, கோவப்படாத, முதல்ல பொறுமையார், நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னொன்னே என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ கட்டியங்காரன் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள இன்னும் ஒரு வருட காலம் பொறுமையாக இரு அப்படிங்கிறார். இது அவர் சும்மா சொல்லலை, இதுதான் அவருடைய குருதட்சிணை போல் அவர் வந்து கேட்கவும் செய்கிறார். குரு எது கேட்டாலும் மாணவன் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது நியதி. அதற்கேற்றார் போலவே சீவகனும் என்ன சொல்கிறார், சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் வந்து அதுக்கேற்றார் போல் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு கத்தி செய்கிறதுக்காக அந்த நெருப்பில் வாட்டுறதுக்கு அந்த இரும்பை வந்து தட்டும் பொழுது அது மேலே இப்படி தண்ணி தெளிக்கும் பொழுது அந்த தண்ணி இரும்பில் பட்டோன்னு, அந்த சூடாக இருக்கக்கூடிய இரும்பில் பட்டோன்னு அந்த இரும்பும் தண்ணியும் எப்படியே ஒன்றா மேர்ஜ் ஆயிடுது இல்லையா, அந்த இரும்பனுடைய குளிர்ச்சியும் அடங்கிருச்சு, அந்த இரும்பும் அந்த தண்ணியும் ஒரே மாதிரி ஆகிப்போச்சு. அதுபோல் அந்த சினம் கொண்டு இருந்த சீவகன் மேலே அந்த தண்ணீர் தெளித்தார் போல் ஆசிரியரனுடைய வாக்கு சொல்ல, இருவரும் வந்து ஆசிரியரனுடைய மனோநிலை கேட்டார் போலே சீவகனும் அப்படியே அமைதியாகிறான். ஆசிரியர் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு நேர்ந்த துன்பத்தின் தன்மையை பற்றி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார். விண்ணை தொடும் வெள்ளிய பனிமலை, அது இந்த விண்ணைத்தொடும் வெள்ளிய பனிமலையில் வாரணவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை ஆண்டுட்டு இருந்த மன்னன், அவன் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் லோகமாபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து இருந்தான். அவன் என்னென்னா, அவன் வந்து சீரும் சிறப்புமாக தன்னுடைய ஆட்சியை நடத்தி முடித்து தன்னுடைய மக்களுக்கு வேண்டுவனை எல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு தக்க காலம் வரும்பொழுது தன்னுடைய மகன்கிட்ட அந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன, இதனுடைய மாயையெல்லாம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆட்சி பொறுப்பை விட்டுட்டு மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் வந்து தவக்கோலம் பூண்டு வெளியே வந்துடுறான். அப்படி தூய மனம் படைத்த அந்த அரசன் வந்து தவத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனுடைய முன்வினை பயன் காரணமாக, அதாவது தீவினை பயன் காரணமாக நீங்காத யானை தீ அப்படின்னு சொல்லக்கூடிய பசி நோய், அதாவது கொடும்பசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், யானை தீ நோய் அப்படின்னா கொடும்பசி, பசி நோய் சரிங்களா, அதனால் வாடி வதங்கி அப்படி உடல் மெலிந்து போய் தன்னுடைய தவத்தை வந்து மேற்கொள்ள முடியாமல் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த மேகங்கள்லாம் அந்த மலை முகட்டில் இப்படி தட்டிட்டு போ அப்படின்னா, மலை எத்தச்சோடு இருக்கணும், மேகம் வந்து இப்படி மலை வந்து தட்டிட்டு போகுதுன்னா மேகம் எத்தச்சோடு இருக்கணும், அதுபோல் உயர்ந்த மாடங்கள் உடைய அந்த வீடுகள் உடைய இந்த தெருவுக்குள்ளே நான் வந்து அந்த அந்த நுழைஞ்ச அந்த அந்த ஆசிரியர் வந்து உள்ளே நுழையிறார். யார், அந்த தவசி உள்ளே வந்து நுழையிறார். இப்போவே நான் உளறிட்டேன், பட் எனிவே அந்த தவசி வந்து உள்ளே நுழையிறார். அப்போ நுழையும் பொழுது அந்த சீவகனால் ஆர்வம் தாங்க முடியல, இருங்க இருங்க நீங்கள் இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்கல்ல, சீவகன் வந்து ஆவல் கொண்டு குன்றெடுத்து பந்தாடும் அவ்வீரன் யார், குன்றுன்னு என்ன ஒரு சின்ன மலை வீர தான் குன்று, அதையவே அப்படி பந்து போல் எடுத்து ஆடக்கூடிய அவ்வீரன் யார் அப்படின்னு கேட்க ஆசிரியர்
குன்றெடுத்து பந்தாடும் அவன் வீ அந்த வீரன் யார், அவன் வாழ்க அப்படின்னு சொல்லி சீவகன் சொல்ல ஆசிரியர் சொல்கிறார், மனம் புகுந்து விளையாடும் மலர் மாலை அணிந்தவனே அவன் நானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராஜா இருக்கார் யார், லோகமாபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா, அந்த தவசி இருக்கார் பார்த்தீங்களா, அது யாருன்னா சீவகனுடைய ஆசிரியரான அவர் தான் அந்த ராஜா. ஒரு அரசனுக்கு அரசனே வந்து வாத்தியாராக வந்திருக்கார். இத்தனைக்கும் தவத்தினால் இது இந்த முந்தைய பதிவுகள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை தந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தவத்தினுடைய பயனை அடைந்தவரும் அரசாட்சி சேர்ந்து அனைத்து கல்வி கேள்வி ஞானங்களையும் கற்று உணர்ந்து நீதி நெறியோடு வாழ்ந்திருந்த ஒரு அரசரே சீவகனுக்கு ஆசிரியராக வந்திருக்கார் அப்படிங்கிறது அதெல்லாம் பெரிய புண்ணிங்க, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. இது போல் இருக்கக்கூடிய அந்த செய்தியை கேட்டோன்னே சீவகன் வந்து மிகப்பெரிய அதாவது மகிழ்ச்சி கடலில் வந்து அப்படியே தெளிச்சிட்டானா சீவகன் தெளிச்சிட்டு இன்னும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்கும் பொழுது ஆசிரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நல்ல அழகான பூத்து குழுங்கக்கூடிய நல்ல அழகான நறுமணம் மிக்க மலர்களை எல்லாத்தையும் வயிறு உடைக்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பசுவனுடைய அந்த பாலை கறந்து வந்து அதை நல்லா சுண்ட காய்ச்சி வேக வச்சு எடுத்து அந்த சாப்பாட்டில் பிணைஞ்சு, அதாவது அமுது ஒத்த, அது எப்படி அமிர்தம் எப்படி இருக்கும் அதற்கு ஒப்பாக இருந்ததுதான் அது, அமுது ஒத்த அந்த சாப்பாட்டு எல்லாத்தையுமே தங்க களையத்தில் வச்சு அங்கே காத்திருக்க அந்த கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து வந்து அந்த சாப்பாட்டு உட்கறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தவுசில் உட்கார. ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா தவுசு அப்படின்னு சொன்னால் இருக்கை அப்படின்னு அர்த்தம், அந்த தவுசில் வந்து உட்கார்றார். அப்போது அவர்கள் உட்கார்ந்தோன்னா அவர்களுக்கு உணவு அங்கே இருக்கக்கூடிய மிகுந்த அழகு வாய்ந்த பெண்கள், அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க, இப்படி அணிகளன் பூட்டியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி மிகுந்த அழகு வாய்ந்த அந்த பெண்கள் வந்து அவர்களுக்கு பரிமாறுறாங்க. எப்படி பாருங்கள், வழியறிந்த பெண்கள் அப்படின்னா என்ன, இது கடுத்தது இது பண்ணணும், இது கடுத்தது இது பண்ணணும்னு சரியாக அந்த ஆர்டர் நல்லா தெரிஞ்சவங்க. அப்போது அந்த வழியறிந்த பெண்கள் வந்து அவர்களுக்கு அந்த உணவு பரிமாற கரெக்டாக அந்த நேரத்தில் நானும் அந்த மாடத்திற்குள்ளே நுழைய ஏன் அந்த கந்துக்கடன் வந்து என்னை பார்த்துட்டார். நம்மள அந்த என்ன சொல்லுவோம், யாரும் அவனை போச்சுல போச்சு சூச்சு அந்த இந்த மாதிரி வாய் பேசுவோம்ல, கந்துக்கடன் என்ன சொன்னார்ன்னு பாருங்கள், நீயும் வந்து பந்தியில் அமர்க அப்படின்னாராம். அவருக்கு சமமாக நீயும் வந்து பந்தியில் அமர்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இவருக்கும் தங்க வட்டில் வைத்து, இங்கே லோக்கலில் நாங்கள் வட்டல்னு சொல்லுவோம், ஸோ அது சொல் வழக்கம் உண்டு இருக்கவங்களுக்கு புரியும், வட்டல்னால் தட்டுங்க வேறு ஒன்றும் இல்லை, தங்க வட்டலில் வந்து போதும் போதுன்னு கைவிரித்து போதும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அமுது வந்து அப்படியே படைச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நெய்யினால் ஆன அந்த சோத்தில் இன்னும் பெய் பெய் அப்படின்னா ஊத்து ஊத்து அப்படின்னு சொல்ல அந்த குடங்குடமாக கந்துக்கடன் இன்னும் பெய் பெய் பெய்க பெய்க அப்படின்னு சொன்னால் ஊத்து ஊத்து அப்படிங்கிற மாதிரி குடங்குடமாக அந்த சாப்பாட்டில் வந்து தேனை ஊற்றி 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 அதை நல்லா பிரட்டி எடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்றது கொடுக்கறது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த கடல் முழுக்க வெள்ளியினாலான மலைகள் வந்து குன்று குன்றாக தோண்டி இருந்ததுன்னா எப்படி இருந்தோம், அந்த மாதிரி சாப்பாடு அப்படி இருக்கான், அந்த கடல் வந்து அல மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெள்ளையும் அந்த தேனும் அப்படி இருக்க அந்த சாப்பாடெல்லாம் அப்படி பார்க்குறதுக்கு வெள்ளி குன்றுகள் போல் இருந்ததான். இதற்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு போதும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அமிர்தம் போல் இருக்கக்கூடிய உணவை விழா எலும்பு புடைக்கிற அளவுக்கு வந்து சாப்பிட்டாங்களாம். அப்போ அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நிற்கும் போது சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டு முடித்து பார்க்கும்பொழுது வண்டுகள் மொய்க்கக்கூடிய நல்ல மலர் மாலை அணிந்த அந்த கந்துக்கடனுடைய மனையாளான சுனந்தையும் அவருடைய கணவரான கந்துக்கடனையும் பார்த்து, உங்களுடைய இப்படி வருவோருக்கு எல்லாத்திற்கும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்து அவர்கள் இவ்வளோ உபசரிக்கிறீங்களே, உங்களாலேயே என்னுடைய இந்த யானை தீ நோய் வந்து முழுமையாக குணமாக பெற்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த பூமி தாயினுடைய பூமி தாய்க்கு வந்து நிலமடந்தை, ஸோ இந்த பூமிக்கு வந்து கந்துக்கடன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாரமாக இருந்துதான், பூமி தாயினால் அந்த செல்வத்தை வந்து தாங்கவே முடியல, அவ்வளோ கனமாக இருந்துதான். அப்படின்னா என்ன, அவ்வளோ செல்வ வளம் படைத்தவர்னு, அப்படி செல்வ வளம் படைத்த அந்த ஒரு கந்துக்கடனானவர் அருகப்பெருமானுடைய முழு அருளாசி படைத்தவர்கள் அனைவருக்குமே அவரை தேடி வரும் பொழுதெல்லாம் இவர் இல்லை இல்லை என்று வாரி வழங்கக்கூடிய அந்த கந்துக்கடனுடைய வீட்டில் பெண்கள் கூட சேர்ந்து அப்படியே விளையாடிட்டு இருக்கக்கூடிய உன்னை நான் வந்து பார்த்தேன், என்னுடைய யானைப்பசியும் அந்த இடத்துல தீர்ந்தது, உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பாரு யாராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்தது, உன்னுடைய அந்த ஒரு கணீரனும் ஆனால் அப்படியே இனிமையான அந்த ஒரு குரலும் உன்னுடைய அந்த உடலில் இருந்த அந்த ஒரு ஒளியும் உன்னுடைய நிறமும் அந்த ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ யார் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய அந்த ரகசியத்தை வந்து முழுசாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் சீவகனுக்கு தன்னுடைய அந்த பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லி முடிக்கிறார். இதை சொல்லி முடிச்சோன்னா சீவகன் வந்து தன்னுடைய ஆசிரியரை மிகுந்து பயங்கர புகழ்ந்து பாராட்டும் பொழுது அதையெல்லாம் கேட்டுட்டு ஆசிரியர் மறுக்க சொல்கிறார்,
அப்பா எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட கல்வி அனைத்தையுமே, அதாவது எப்படி சொல்கிறது, கலைமகள்கிட்டிருந்து எனக்கு வரமாக பெற்ற அனைத்து கலைகளையும் கல்வி கேள்வி ஞானங்கள் வித்தைகள் எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதற்கு மேலே ஒன்றும் இல்லை, நான் வந்து மறுபடியும் என்னுடைய தவ வாழ்க்கைக்கே நான் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீவகன் என்ன சொல்கிறார், பேரறிவுடையோர் அப்படின்னா என்ன, அறிவிலையும் அனுபவத்திலையும் முதிர்ந்தவர் பேரறிவுடையோர், அவர் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி இந்த பற்று நீங்கி பிறவாநிலை பெறுவதற்கு உண்டான மிகுந்த ஒரு உன்னதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தவநிலை, அப்படி ஒரு நிலைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பேரறிவுடையோர் ஒரு காலம் தடுக்கவே மாட்டாங்க. அதனால் என்னை காத்து வளர்த்து இந்த மாதிரி என்னை ஆளாக்கி நிறுத்திய என்னுடைய ஆசிரியரே நீங்கள் தாராளமாக தவ வாழ்க்கைக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து வணங்கி சீவகன் நிற்க, சீவகனை வந்து கூப்பிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு ஆசிரியர் வர்றார். வந்தோடனே கந்துக்கடனையும் சுனந்தையும் கூப்பிட்டு தன்னுடைய அந்த விருப்பத்தை வந்து அவர்கிட்ட தெரிவிக்கிறார். அப்போ சுனந்தை வந்து மீளா துயரில் போன மாதிரி அந்த அம்மா அதை அடித்தான், என்னுடைய மகனையும் எங்களையும் விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா, ஆசிரியர் போகிறார், ஆசிரியர் போனால் எவ்வளோ பெரிய விஷயம், ஆசிரியர் தான் பெரியால, அப்போது என்னுடைய மகனையும் எங்களையும் விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எப்படி இருக்க முடியும், எங்களுக்கு யார் வழிகாட்டுவா அப்படிங்கிற மாதிரி மீளா துயரில் வந்து இருந்து அப்படியே அழுது புலம்ப, இதெல்லாம் பார்த்திருந்தும் கூட தான் கண்டிப்பாக அந்த தவ வாழ்க்கைக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிறத அந்த முடிவாக எடுத்த அந்த வானவர் தலைவனான வாரணவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் லோகமாபாலன் அப்படிங்கிறவர் முன்னை பழவினை தீர மெய்தவம் தொடங்கச் சென்றான் அப்படின்னு இந்த நாமகள் இளம்பகம் முடிவு பெறுகிறது. ஸோ முதல் சாப்டர் இதோடு முடியுதுங்க. ஸோ கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே முடிஞ்சுது, ஒரு இன்ட்ரோ ஜிஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவல் இன் ஸ்டோரி தான். இப்போ ஹீரோ வந்து யார் அப்படின்னு ஹீரோலாம் தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ வந்து ஹீரோ களத்துக்குள்ளே இறங்க போகிறார். இங்கிருந்து தான் ஆக்சுவல் கதை ஆரம்பிக்க போகுது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், முக்கியம் இல்லை சும்மா கதை கேட்டுட்டு போகக்கூடாது இல்லையா, கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாடாளும் அரசனாக இருந்தாலும் சரி அவன் வந்து ஒரு தக்க மனோநிலையோடவும் தக்க ஒரு பயிற்சி முறைகளோட எந்த நேரத்தில் எதை விடணும் எதை பிடிச்சிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த அறிவோடு இருக்கும்பால் அவனுக்கு பிறவாநிலை அப்படிங்கிறது வாய்க்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சச்சந்தன் என்னதான் தன்னுடைய மனையாளோடு இருந்தாலும் அவனுடைய மனோநிலை எப்படி இருந்தது, போர் புரிஞ்சாலும் என்ன பண்ணினாலும் மனோநிலை எப்படி இருந்தது, அருகப்பெருமானுடைய நினைவு மட்டுமே அவனுடைய மனசில் இருந்தது. நேரடியாக அவர் பொற்கமல பாதத்தை போய் சச்சந்தன் சேர்ந்தான். லோகமாபாலன் மிகப்பெரிய அரசனாக இருந்தும் தன்னுடைய காலம் வந்த உடனேயே தன்னுடைய மகன்கிட்ட எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிக்கிட்டு தவ வாழ்வை எடுத்துக்கொள்வதற்காக வந்தார். தவ வாழ்க்கையில் கொஞ்சம் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது அதை தற்காலிகமாக தீர்த்து கொண்டு இதை தீர்த்து வைத்த அந்த நன்றி கடனுக்காக அந்த அவனுடைய கந்துக்கடன் சுரந்தை அவனுடைய மகனான சீவகனுக்கு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு வேண்டுவனை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தையும் சொல்லி கொடுத்ததற்கு பிறகு அதே இடத்துல ஆகா இங்கே இருந்தால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ பத்தல் சோறு கிடைக்குதுன்னு அவர் இருக்கலை, மறுபடியும் தவ வாழ்க்கைக்கு பூந்தார். இப்போ போகும்பொழுது இந்த பழி வாங்கிறது இந்த எதிரிகள் அழிக்கிறது எல்லாம் செய்தாலும் கூட சச்சந்தனுக்கு சொல்லப்பட்ட ஒரே முக்கியமான உபதேசம் என்ன, நீயும் தவ வாழ்க்கையோடு தான் இருக்கணும், இந்த உலக வாழ்க்கை எல்லாமே இல்லற இன்பம் அப்படிங்கிறது எல்லாமே பொய், இது வந்து ஒன்றுத்துக்கு ஆகாதது, ஆனால் இது அதனால் இதை உணர்ந்து இது மேலே பற்ற முழுசும் நீக்கிட்டு இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் இதனுடைய சுகங்கள் எல்லாம் அனுபவி, ஆனால் அது மேலே பற்று வைக்காமல் என்றைக்கும் அருகப்பெருமானுடைய அந்த மனோநிலையிலேயே எப்பவுமே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பிறவாநிலை வாய்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே தான் இந்த நாமகள் இளம்பகத்தில் முழுக்க முழுக்க சொல்லப்பட்ட செய்திகள். இதுக்கு நம்ம வந்து அந்த அடிஷ்னலாக சொல்கிறத அந்த அழகுபடுத்தி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இது தாங்க. ஸோ அவங்க ஒரு ஒரு இடத்துலையும் முடிச்சுட்டே வரும்போது அனலைஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உலகம் நிலையற்றது, இறைவன் நிலையானவன், என்றைக்கும் அவன் மேலேயே ஒரே என்ன சொல்கிறது, ஒரு எண்ணம் தவறாமல் அவன் மேலே எப்பவுமே கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வேண்டாம், பிறவாநிலை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ முதல் சாப்டர் நாமகள் இளம்பகம் அப்படிங்கிறது வந்து முடிவுற்றது, ரைட். ஸோ நாளைக்கு சண்டேக்கு ஒன்டே நாளிலிருந்து அடுத்த இளம்பகத்தை அப்படி தொடர்ந்து கொண்டு போவோம். இன்ஃபர்மேஷன் ஐ மீன் இந்த கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வண்டியில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களுக்கு தந்த பண்ணி நன்றி.